ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து மனசு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்து நம்ம இவங்களுக்காக தான் கஷ்டப்பட்டோம், எல்லாமே இவங்களுக்காக தான் செஞ்சோம் அப்படிங்கிறப்போ ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்காமல் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அப்போ இத்தனை வருஷம் வந்து நம்ம கஷ்டப்பட்டதை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் இப்போதைக்கு நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. அதுதான் ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பித்தது அப்படின்ட்டே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே எதுவுமே வந்து எனக்கு தெரியாமல் தான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கிட்டே வந்து எல்லாமே சம்பாதிச்சு கொடுத்தது. எல்லாமே எங்கள் அண்ணன் வந்து வேலைக்கு போகாமல் இருந்தப்பே சரி, இப்போ வேலைக்கு போகிறாரு, இருந்தாலும் ஒரு 3-4 வருஷம் கிட்டே வேலைக்கு போகாமல் இருந்த சரி, அவரையும் சரி அவங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து என்னோட சம்பளத்தை வச்சு தான் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அப்பாவே வந்து எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. நான் வந்து சம்பாதிக்கிறேன்னா என் தங்கச்சிக்கு செய்கிறது, அண்ணன் வீட்டுக்கு செய்கிறது, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது, இப்படி தான் இருக்காங்களே தவிர எனக்குன்னு ஒரு வந்து 7 வருஷமாக படிப்பு முடிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து வேலை பார்த்து எல்லாமே முடித்ததுக்கப்புறமும் வந்து என்னோட ஒரு சொந்தக்கார பசங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் குழந்தைங்களாம் இருக்குது. ஆனால் இவங்க வந்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏதோ வந்து பார்த்து ஒரு அமையலை அப்படின்னா கூட சரிங்களாம், எதுவுமே வந்து அவங்க எனக்குன்ட்டு ஒரு பார்க்கவே ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு தோணுச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் கூட கேட்பாங்க, என்னடா இது, இன்னும் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, என்ன பார்க்குறாங்களா இல்லையா, பொண்ணு பார்க்குறாங்களா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. நான் சொல்வேன், சும்மா வந்து பார்த்துட்ருக்காங்கப்பா, ஒன்றும் செட் ஆகலை, ஏன்னா அவனுங்கள்ட்ட நம்ம ஃபேமிலியை இது பண்ண முடியும். ஆனால் என்னோட ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் நான் சொல்லுவேன், மனோஜ்னு ஒரு பையன், அவன்கிட்ட மட்டும் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் இது பண்ணிட்டு இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னா அவனே சொல்லுவான், உங்கள் வீட்டில் நீ வாங்குகிற சம்பளத்தை மட்டும்தான் முக்கியத்துவமாக நினைக்கிறாங்க, வேறு எதையுமே வந்து அவங்க முக்கியமாக நினைக்கல போல இருக்குது, நான் சொல்கிறத கேளு, நீ வந்து உனக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை அமைச்சிட்டு உன்னோட லைஃப்பை வந்து நீ பார்க்குறதுக்கு பாரு, நல்லா சம்பாதிக்கிற, உனக்கு அடுத்த ஒரு இதுங்கிறப்ப யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னோடனே அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, சரி இனிமேனாச்சும் நம்ம வந்து வீட்டையெல்லாம் நம்ம இவங்கள்ட்ட போய் நீ எனக்கு பொண்ணு பாருன்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது, நம்ம வந்து ஓரளவு வந்து நம்மளோட லைஃப்பை நம்ம தான் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து மேட்ரிமோனியில் இதுலாம் வந்து எனக்கு கொஞ்சம் அலையன்ஸ் பார்க்குறதுக்காக எல்லாமே வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டும் அதுக்கு ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா ஒய்ஃப் வந்து அவங்க மாமியை மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க, அவங்க அடிக்கடி வரப்போ வீட்டுக்கு வரப்போலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் மாமிகிட்ட வந்து சொல்லுவோம், நான் அம்மா அப்பா கிட்டேலாம் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமிகிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னடா ரொம்ப அதிசயமாக இருக்குது, 4-5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இல்லை மாமி, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுவோம் அதனால தான் அப்படின்னா, என்ன திடீர்னு முக்கியமான விஷயம்லாம் சொல்கிற, என்ன ஏதாச்சும் கல்யாணமாக வீட்டில் ஏதாச்சும் வந்து இது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டேன். ஆமாம், நீங்கள் போங்க, இவங்களாவது எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணுறதாவது, நான் வாங்குகிற சம்பளம் மட்டும் இவங்களுக்கு போதும், நான் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுலேயே வந்து மாமிக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. சரி சரி, விடு விடு, அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாத விஷயம் கிடையாது, அவங்களுக்கு வந்து பணம் நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல நம்ம வந்து ஓரளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு உதவி கேட்டோன்னா நம்ம வந்து ஆகாத மாதிரி ஏதாச்சும் ஒரு சண்டை இழுத்து விட்ருவாங்க. அம்மாவை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானடா அப்படின்னோடனே, எனக்கு இப்போ தான் மாமி எல்லாரை பற்றியும் ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 3-4 மாதத்தில் தான் யார் யார் எப்படி என்னென்னு எல்லாரையும் பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு, உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இது பண்ணேன், எனக்கு வந்து நீங்களே பொண்ணு பாருங்கள், ஏதாச்சும் புரோக்கர் மூலமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப வசதி இதெல்லாம் வேணாம், வசதி கம்மியாக இருந்தாலும் நல்ல ஓரளவு படித்த பொண்ணாக இருந்தால் போதும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் போதும், அது மட்டும் இருந்தால் போதும், குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதுமாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி நீ சொல்லிட்டல, இத்தனை நாளாக நீ வந்து சொல்லுவேன்ட்டு தான் நான் எதிர்பார்த்துட்டேன், உங்கள் அம்மா வந்து பார்க்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும்டா, ஏன்னா அது வந்து எப்படி என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால் வந்து அது பார்க்குறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அது வந்து என்னென்ன இது பண்ணும் அப்படிங்கிறத எனக்கு மட்டும்தான், என்னால் மட்டும்தான் அதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வந்து மாமிகிட்ட என்னோட எல்லா பயோடேட்டா எல்லாமே அனுப்பி
அனுப்பி வச்சேன். அவங்க ஒரு வாரம் கழித்து வந்து புரோக்கர் மூலமா வந்து ரெண்டு மூணு பொண்ணுங்க எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஜாதகம் எல்லாமே அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டோன்னே சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அதில் ஒரு இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சரி நான் அவங்கள்ட்ட அந்த புரோக்கர்கிட்ட பேசிவிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறதுக்கு இது பண்ணோம்.